நிறையா மாணவர்களுக்கு சந்தேகம் கூகுள் கிளாஸ் ரூமில் எப்படி நம்ம எழுதின ஆன்சராக அப்லோட் பண்ணுறேன்னு சொல்லி. நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்னா, நம்ம ஒவ்வொரு செக்ஷனுக்கு ஒரு லிங்க் சார் அனுப்பிச்சுட்ருப்பாங்கல்ல, அந்த லிங்க்கை மூலம் கிளிக் பண்ணணும். இந்த மாதிரி ஓப்பன் ஆகும், அதில் போய் கூகுள் கிளாஸ் ரூம் கிளிக் பண்ணி ஜஸ்ட் ஒன்று கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் என்ன எக்ஸாம் நம்ம அப்லோடு பண்ணுமோ அந்த எக்ஸாமும் வரும். எடுத்துக்காட்டுக்கு எஸ்ஓஎம் எக்ஸாம் இது, இல்லை நீங்கள் வேறு எக்ஸாம் அப்லோட் பண்ணணும், மேலே ஒரு மூணு கோடு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி என்னென்ன எக்ஸாம்லாம் வந்து நமக்கு இருக்கோ அதெல்லாம் மொத்தமாக போட்டிருப்பாங்க. அதில் எந்த எக்ஸாம் உங்களுக்கு வேணுமோ, எந்த எக்ஸாம் நீங்கள் அப்லோட் பண்ணணுமோ அந்த எக்ஸாம் ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிக்க அப்புறம் இந்த மாதிரி எந்த இதுவுமே வராது, த செலக்ட் கிளாஸ் ஹேஸ் நோ போஸ்ட்டுன்னு வரும். அதில் போயிட்டு கிளாஸ்ன்னு இருக்குன்னு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா எக்ஸாமும் இந்த மாதிரி ரெண்டு இது இருக்கும், மூணு வரும், இப்போதைக்கு ரெண்டு தான் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு என்னென்னா ஆன்சர் ஸ்கிரிப்ட் அப்லோடுன்னு கொடுத்துருப்பாங்க, ரெண்டாவது கொஸ்டின் பேப்பர் அப்லோடும் கொடுத்துருப்பாங்க. இது வந்து கொஸ்டின் பேப்பர் அப்லோடு, உங்களுக்கு வந்து சார் வந்து எக்ஸாம் அன்னைக்கு காலையில் உங்களுக்கு வந்து இதில் கொஸ்டின் வரும். நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்கனாலே கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலரில் கொஸ்டின் அதில் ஏற்கனவே அதில் இதாக இருக்கும், அப்லோடில் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும், உங்களுக்கு வந்து கொஸ்டின் வந்து உங்கள் செல்ஃபோனில் வந்து டவுன்லோட் ஆயிரும். ஸோ நீ கொஸ்டின் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் வந்து வீட்டில் உட்காந்து ஆன்சரை வந்து நீங்கள் வந்து எழுத வேண்டிதான். இவ்வளோ தான் வேலை, ரெண்டு இருக்கும். ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் கொஸ்டின் பேப்பர் அப்லோடுன்றது பார்த்தீங்களா, இதில் உங்களுக்கு கொஸ்டின் இந்த அந்த மாதிரி வரும். நாளைக்கு பார்த்தீங்கன்னா இதில் ப்ளூ கலரில் இந்த மாதிரி கொஸ்டின் அதில் இருக்கும், அதை கிளிக் பண்ண உடனே நமக்கு கொஸ்டின் வந்து ஓப்பன் ஆகிக்கும். அதை பார்த்து நம்ம கொஸ்டின் எழுதிட வேண்டிதான். இப்போ நீங்கள் எழுதி முடிச்சிட்டிங்க, அடுத்த ஆன்சர் எப்படி நம்ம அப்லோட் பண்ணணும்னா, நீங்கள் அதுக்கு முன்னாடி என்ன செய்யணும், ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கணும். எல்லாத்தையுமே வந்து அந்த பிடிஎஃபில் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கணும். இல்லை ஒன்றா பார்ப்போம், அந்த ஸ்ட்ரீம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யார் யாரெல்லாம் அந்த எக்ஸாம் எழுதுகிறாங்கன்னு சொல்லி அதை பார்த்துக்கலாம். ஒன்றா பார்த்துக்கலாம், அப்போ தான் உங்களுக்கு புரியும் ஸ்ட்ரீம்ன்றது யார் யாரெல்லாம் உள்ளே இருக்காங்க, குரூப்பில் யார் யாரெல்லாம் இருக்காங்க, எக்ஸாம் யார் யாரெல்லாம் எழுத போகிறாங்க அப்படின்றது. ஸோ இது நமக்கு தேவையில்லை. உங்கள் பேர் இதில் உள்ள இருக்கான்னு நீங்கள் பார்த்துக்கலாம். ஒருவேளை என் பேர் வந்து குரூப்பில் இல்லை, எனக்கு மெசேஜ் வரல அப்படின்னா, நீங்கள் இந்த குரூப்பில்னா நீங்கள் ஆட் ஆகலைன்னு அர்த்தம். ஸோ அந்த குரூப்பில் போய் கிளிக் பண்ணி ஜாயின் கொடுத்துக்கோங்க. அதில் மேலே டீச்சர்ஸ்ன்னு இருக்கும், அதில் யார் யாரெல்லாம் இருக்காங்கன்றது அதை அதான் பார்த்துக்கலாம். அடுத்து மேலே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம விஷயம் என்னென்னா, ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் ஆன்சர் ஸ்கிரிப்ட் அப்லோடுன்றது பார்த்தீங்களா. ஸோ இதுதான் நம்ம இப்போ கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து உள்ளே போகும். உள்ளே போனோன்னு கீழே பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் மெட்டீரியல் இருக்கா, கீழே பாருங்களே ப்ளூ கலரில் மெட்டீரியல்னு வரும், அதை ரெண்டு ஓரோட கிளிக் பண்ணணும். 8, 6, 7, 10, 20 சொல்லி வருதா, கிளிக் பண்ணிட்டு க்ரோம் ப்ரௌசரில் போய் ஓப்பன் பண்ணணும். ஜஸ்ட் ஒன் கொடுத்தீங்கன்னா ஓப்பன் ஆகிக்கும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஃபார்மெட் நம்ம கிடைக்கும். அதில் போய் பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸாமோட அந்த டேட்டாலாம் வரும். அதில் போய் தமிழ் இங்கிலீஷ்னு ரெண்டு இருக்கும், நீங்கள் ரெண்டில் எது வேணால் மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு இது வந்து புதுசாக இருக்க மாணவர்களுக்காக தான் சொல்கிறோம், பழைய மாணவர்கள் ஏற்கனவே தெரியும். இமெயில் இருக்குது பார்த்தீங்களா, அதில் உங்களுடைய இமெயில் ஐடியை கொடுங்க. நீங்கள் எந்த இமெயில் ஐடிக்குள்ளே இருந்து அந்த கூகுள் கிளாஸ் ரூம் உள்ளுக்குள்ளே போனீங்களோ அந்த இமெயில் ஐடியை கொடுங்க, நான் சும்மா ஒன்று கொடுக்குறேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இன்ஸ்டியூஷன் கோடு இருக்கு பார்த்தீங்களா, அதில் நம்ம காலேஜோட கோடு, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா 867 தான், அது எல்லா எக்ஸாமுக்கும் சேம் தான், அது மாறாது. அடுத்து பார்த்தீங்கன்னா மூணாவது ரெஜிஸ்டர் நம்பரு, உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பரை கரெக்டாக டைப் பண்ணுங்கள், மாற்றி டைப் பண்ணிடாதீங்க. அடுத்து பிரான்ச் கோடுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதில் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு பிரான்ச் கோடு வந்து 10-20, இதை டைப் பண்ணிடுங்க. வேறு டிபார்ட்மெண்ட்னால் அதை மாற்றி டைப் பண்ணிக்கோங்க. நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் தெளிவாக உங்கள் பேர் எழுதுங்க, எம் ஜேக்கப் ரீகன், இல்லைனா வந்து உங்கள் பேர் என்ன, அது ஆரோன். உங்கள் மார்க் ஷீட்டில் என்ன இருக்கோ அதே மாதிரி இன்சியலோடு எழுதுங்க. இன்சியலுக்கெலாம் நீங்கள் புள்ளிலாம் இருக்கணும் தேவையில்ல, ஸ்பேஸ் விட்டு இன்சியல் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நீட்டாக டைப் பண்ணதுக்கப்புறம் அடுத்து சப்ஜெக்ட் கோடுன்றிருக்கு பார்த்தீங்களா, அதில் சார் உங்களுக்கு முன்னாடியே போட்டிருப்பாங்க, அந்த ஸ்டார்ன்றிருக்கு பார்த்தீங்கன்னா சார்க்குள்ள ஸ்டாரு, அது எல்லாமே கம்பல்சரியாக டைப் பண்ணணும். அதில் தான் நம்பரை அப்படியே டைப் பண்ணுங்கள்.
40 20 310 டைப் பண்ணுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த சப்ஜெக்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயும் ஸ்டாரும் போட்டிருக்கு. ஸோ அதில் அந்த சப்ஜெக்டோட பேரை தப்பு விடாமல் எழுதுங்க. ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல், டிசைன் ஆஃப் மெசன் அலமெண்ட் அப்படின்னு சொல்லி முழுசாக எழுதணும். சும்மா எஸ்ஓஎம் டிஓஎம் அப்படிலாம் போடக்கூடாது. அதே மாதிரி டேட் ஆஃப் த எக்ஸாம் இருக்குது பார்த்தீங்களா, என்றைக்கு எக்ஸாம் எழுதுறீங்களோ அந்த டேட்டை வந்து நீங்கள் அதை கிளிக் பண்ணாலே போதும், ஒரு கேலண்டர் மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ அந்த கேலண்டரில் அன்றைக்கி டேட்டை மட்டும் பிடிச்சிங்கனாலே போதும், மாதம் வருஷம் அதாவே சூட் பண்ணிக்கலாம். அடுத்த சீசன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் என்ன எப்போ காலையில் எக்ஸாம் எழுதுறீங்கன்னா மதிய எக்ஸாம் எழுதுங்கன்னா எழுதுங்க. காலையிலனா எஃப்என்னு மதியம்னா ஏஎன்னு. அடுத்து நம்பர் ஆஃப் பேஜ் ரிட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் நீங்கள் எத்தனை பேஜ் உங்கள் பரிசு பேப்பர் எழுதிருக்கீங்களோ அத்தனை பேஜ் எழுதுங்க. 01 09 15 அப்படின்னு எழுதி 15க்குள்ளே நீங்கள் எழுதிக்கங்க. அடுத்து ஆன்சர் ஸ்கிரிப்ட் அப்லோடுன்னு இருக்கா, அதில் ஆடு ஃபைல்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் ஃபைல் எங்கே வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் போய் அந்த ஃபைலை எடுத்து, சும்மா நான் ஒரு ஃபைல் எடுக்கிறேன், எடுத்து கிளிக் பண்ணினாலே அந்த ஃபைல் இங்கே வந்துடும். வந்ததுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா அப்லோடுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுத்தீங்கனாலே ஃபைல் வந்து உங்களுக்கு வந்து அப்லோட் ஆயிரும்யா. இவ்வளோதான், வேறு எந்த வேலையும் இல்லையா. கரெக்டாக நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா என்ன ஃபார்மெட்டில் வைக்கணும்னா ஜேபிஇ அப்படின்னு நினைக்கிறேன், ஒரு ஃபார்மெட் இருக்குது, அதை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். நீங்கள் அந்த பிடிஎஃபில் நீங்கள் ஃபோட்டோ எடுத்தாலே அது அந்த ஃபார்மெட்டில் தான் இருக்கும். நிறைய பேருக்கு ஃபைல் அப்லோட் ஆக மாட்டேங்குது சார் அப்படின்னு சொல்லி ஃபோனை போடுவீங்க. அதுக்கு என்ன காரணம்னா உங்கள் ஃபார்மெட் வந்து தப்பாக இருக்கும், அது லெட்டர் ஃபார்மெட்டில் இருக்கணும். சில சமயம் ஃபோட்டோவாக அது இதாக இருந்துச்சுன்னா பிடிஎஃப் ஃபார்மெட்டில், சாரி பிடிஎஃப் ஃபார்மெட்டில் இருக்கணும். வேறு ஏதாவது ஒரு ஃபார்மெட்டில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து அது வந்து கண்டிப்பாக வந்து அப்லோட் ஆகாது. ஸோ அப்லோட் ஆகாததுக்கான முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபைல் வந்து வேறு ஏதாவது ஒரு இதில் சேவ் ஆகிருக்கும்யா. இவ்வளோதான் சேம்யா, திரும்பி கூட ஒரு இடம் சொல்கிறோம், ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் ஆன்சர் ஸ்கிரிப்ட் அப்லோடுகளை போய் போனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் கீழே போயிருங்க, அதில் ப்ளூ கலரில் வரும், அதை கிளிக் பண்ணி இப்போ சொன்ன டேட்டாலாம் அப்ளை பண்ணிடுங்கயா. தேங்க்யூயா.